ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் இட்லி தோசை கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காய்கறிகள் எதுவும் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்னி சாம்பாரையே மறந்துடுவாங்க, இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதும். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 2 பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு தக்காளி வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி கரைஞ்சி வரத்துக்குள்ளே அடுத்து நாம் தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசக்கசா, கசக்கசா இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் 5 to 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் தான் இதுக்கு காரம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியை அரைக்காமல் இந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி உங்களுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கங்க. 2 to 3 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போகும், அதுக்காகத்தான். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 to 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். அவ்வளவுதான், இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சுட சுட இட்லி தோசையோட கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.